அரபு தேசங்களில் ரெண்டு காலகட்டங்களில் பெரிய நல்ல விஷயங்கள் நடக்குது. ஒன்று முகமது நபி வந்த காலம், அதன் பிறகு நேராக பெட்ரோல் கண்டுபிடிச்ச காலம். அந்த அதோடு முடிஞ்சு போச்சு, இவங்க இல்லை சூனியம் வச்ச மாதிரி ஆகிட்டாங்க. அதோடு பிரிட்டன் அமெரிக்கா கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க. உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் நாம் இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளில் பெரும்பான்மையில் இன்னும் சொல்லாங்கன்னா 100% எல்லாத்தையுமே பேசிக்காக முதல்ல அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. எப்போது 8ஆம் நூற்றாண்டுலேயே கண்டுபிடிச்சாங்க. இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உடம்புல ரத்தம் ஓடுது, ரத்தம்னு ஒன்று ஓட்டம் இருக்குது அப்படிங்கிறது வர அவங்க தான் கண்டுபிடிச்சி சொன்னது. நம்ம ஊரில் சொல்லாங்க அதெல்லாம் எங்கள் ஊரில் நாடி பார்த்தே நாங்கள் அப்படிம்பாங்க. உங்கள் சித்த வயதுல நாடின்ற பேச்சே கிடையாது. வாதம் பித்தம் கபம் இந்த மூணோட பேலன்ஸ் தான் உடம்பு இயங்குது அப்படிம்பாங்க. அது பிளட்டே வரலையே. விஞ்ஞான பூர்வமாக இன்னொரு செய்தி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா, ரோஸ் மோந்து பார்த்தா ஒரு வாசனை வருது இல்லை, அது எனக்கும் உனக்கும் ஒரே வாசனை வராது. இது வந்து அங்கே அவர்கள் வாசனை திரவியங்களை பூசிக்கிறத பார்த்துட்டு இவங்களும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஏன் பூசிக்கிறாங்க அவங்கள தண்ணி கிடையாதுயா. அரபு தேசத்திலிருந்து வரக்கூடிய பர்ஃப்யூமுக்கும் ஐரோப்பிய நாட்டிலேருந்து வர பர்ஃப்யூமுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா இதெல்லாம் ஆயில் பேஸ்டாக இருக்கும். இது அரபு தேசம், அரபு தேசத்துலேருந்து வர பர்ஃப்யூம் பூரா ஆயில் பேஸாக இருக்கும். எதனால்னா சாராயம் தடை செய்யப்பட்டது, ஹராம், அதை பயன்படுத்தக்கூடாது. அதுக்காக முஸ்லீம்ஸ்லாம் குடிக்காமல் இருக்கிறாங்களா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. எல்லாம் நிறைய பேர் குடிப்பாங்க. அதுலேயும் முகலாயர்கள் மாதிரி குடித்து அழிஞ்சவங்கெல்லாம் யாருமே கிடையாது. உலகத்தின் மொத்த இடத்துக்கும் அந்த வணிக தொடர்புன்றது 1498 வரை அரபு தேசத்தை நம்பி தான் இருந்தது எல்லா வணிகமும். ஏன்னா 1498 தான் வாஸ்கோ டா காமா இந்தியாவுக்கு கடல் வழியாக வந்துட்டார். எனக்கு தெரிஞ்ச ஒரு முஸ்லீம் இருக்கார், அவர் வந்து வேலை செஞ்சால் சம்பளம் தர மாட்டார். வேலை செஞ்சால் சம்பளமே தர மாட்டாரா, அந்த போராளியா? சரி சரி, இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, அவ்வளோதான் விஷயமே தவிர இது அவர் நம்ம முஸ்லீம்னு சொல்ல, அவர் ஒரு முதலாளி அவ்வளோதான். அப்படி சொல்லுங்க, அவர் முஸ்லீம்ன்றதுக்காக இல்லை, அவர் யாருக்குமே கொடுக்க மாட்டார். அப்படி என்ன சொல்லுங்க. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை, வரலாற்று சம்பவங்களை வந்து பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக இப்போ பேச போகிற தலைப்பு கேட்குற மாதிரியே இஸ்லாமியர்களின் பொற்காலம் அப்படின்ற வீடியோக்கள்லாம் நம்ம பேசியிருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக கூட நம்ம இதை வச்சுக்கலாம். இப்போது ஜென்ரலாக நான் கேட்டிருக்கேன், நான் என்னுடைய சுற்றி இருக்கவங்களே பேசியிருக்காங்க, இது மாதிரி முஸ்லீம்ஸ்லாம் வந்து குளிக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இது ஏன்றத நம்ம முன்னாடியே தொட்டு பேசியிருக்கோம். அப்புறம் வந்து அவங்க வந்து அதிகமான வாசனை திரவியங்களை வந்து பயன்படுத்துவாங்க, இதெல்லாம் இதனுடைய பின்னணிலாம் என்னென்னா? அதாவதுங்க, இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசுகிறேன். இப்போது இதெல்லாம் ஒரு டாப்பிக்காடா, இதை வந்து பேசணுமா அப்படின்றது, இது சில பேர் ப்ரோவோக்காகவும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சமூகத்தை வந்து குற்றப்படுத்தி பேசுகிறாங்க அப்படின்றதில் அதனுடைய வரலாற்று பின்னணியை தான் நம்ம பேச போகிறோம். அந்த வார்த்தைக்கான அந்த வார்த்தை எப்படி தோன்றிருக்குன்றது தான் நம்ம இப்போ பேசுகிறோம். அதாவது இஸ்லாம் அப்படின்ற ஒரு மதம் வருவதற்கு முன்பாக முகமது நபி வந்து இஸ்லாம் அப்படின்னு ஒரு மதத்தை தோற்றுவித்து அந்த கோட்பாடுகளெல்லாம் உருவாக்குவதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அரேபியாவில், அதுவும் குறிப்பாக அந்த மெக்கா பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு 360 கடவுளை வச்சு சாமி கும்பிட்ருக்காங்க. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு தனி சாமி அப்படின்ற மாதிரியா இல்லை? இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா மோசஸ் எல்லாருக்குமே ஒரு சிலை வச்சுருப்பாங்க, ஆபிரகாமுக்கெல்லாம் ஒரு சிலை உண்டு இப்படின்னு சில சிலையாக வச்சு அதுக்கு படையல் போடுறது, நம்ம கடா வெட்டி படையல் போடுற மாதிரி அவனுக்கு ஒட்டகம் வெட்டி படையல் போடுறதுன்ற ரேஞ்சுக்கு பலகாலமாக இந்த பண்டிகையெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல கடவுளை வச்சு கும்பிடும்போது என்ன பிரச்சனை சிக்கல் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை. சரியா, நீங்கள் நாத்திகவாதி இப்படி தானே சார் சொல்லுவீங்க அப்படிமாங்க. அப்படிலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. இப்போ நீங்கள் கிறிஸ்டியன் தான், என்ன பண்ண போகிறீங்க? ஜீசஸை தவிர மீதி எல்லா கடவுளும் இல்லைன்னு நீங்கள். சரியா, நீங்கள் முஸ்லீம் இருந்தால் என்ன சொல்லுவீங்க? அல்லாஹ்வை தவிர மீதி வேறு எதுவும் கடவுளே கிடையாது அப்படிம்பீங்க. ஒருத்தர் புத்திஸ்டாக இருந்தால் என்ன சொல்லுவார்? புத்தர் தவிர வேறு யாரும் கடவுளே கிடையாது. அவங்கவுங்க போகிற வணங்கக்கூடிய மதத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, மற்ற எல்லாமே கடவுள் கிடையாது, நான் வணங்குறது மட்டும் தான் கடவுள்னு சொல்லுவாங்க. அப்போ அதே பிரச்சனை தான் இங்கே என்ன வருது, 360 சாமியை வச்சுட்டு டெய்லி சண்டை. ஸோ இப்படி இத்தனை கடவுளை வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்ப தான் முகமது நபி என்ன பண்ணுறாரு, இவங்களது சரி பண்ணுவோம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் என்ன பண்ணுறாரு, கடவுள் இந்த கடவுள்லாம் கிடையாது, அந்த கடவுள்லாம் கிடையாது, அல்லாஹ் மட்டும் கும்பிட்டா போதும் அப்படின்றார். அந்த அல்லான்ற கடவுளும் வந்து அவங்க அந்த 360 ஒரு கடவுள் தான், 360 ஹெட்டு அப்படி வச்சுக்கிங்கண்ணா, ஹெட்டாக வச்சு தான் அவங்க கும்பிட்டு இருந்துருக்கிறாங்க. ஏன்னா இப்போ இவர் இருக்கார் பாருங்க, முகமது நபி இருக்கார்ல, அவங்க அப்பாவோட பேர் அப்துல்லா. ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் வந்து இவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு நம்மளுங்க சில பேர் சொல்லுவாங்க.
இவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு சொன்னால் அப்போ அவங்க அப்பாவுக்கு எப்படி அப்துல்லான்னு பேர் வரும், அப்து அல்லா அப்படின்னு தான் அர்த்தம். அப்து அல்லா அப்படின்னா அல்லாவின் அடிமைன்னு அர்த்தம். சரியா, அது வந்து ஒன்றும் இல்லை, அந்த சின்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த சின்டாக்ஸை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே ஒரு லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறது ஈஸி. இந்த அரபு சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் பின்னு பின்னுன்னு வரும், பின்னு வந்தால் இன்னொரோட அப்பான்னு மகன் அர்த்தம், முகமது பின் துக்ளக். ஆமாம், இப்போ வந்து அர்த்தம் புரிகிற மாதிரி இருக்கா. அதே நேரத்தில் பின்ட்டுன்னு வரும், பிஏஎன்னு போட்டால் மகன் அர்த்தம், பின்ட் அப்படின்னு சொன்னால் மகள்னு அர்த்தம், அல் அப்படின்னு போட்டால் தீன் அர்த்தம். இப்போ வந்து இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அல் ஹிந்த் அல் கிதாப் அப்படின்னா த ஹிந்தியா த இந்தியா த புக் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அது என்ன ஆகுதுன்னா, இப்போ இவங்க வந்து இந்த இத்தனை கடவுள்லாம் தூக்கி போட்ட உடனே ஒரு பெரிய வசதி, ஒரு நல்ல விஷயம் நடக்குது. அதாவது அரபு தேசங்களில் ரெண்டு காலகட்டங்களில் பெரிய நல்ல விஷயங்கள் நடக்குது. ஒன்று முகமது நபி வந்த காலம், அதன் பிறகு நேராக பெட்ரோல் கண்டுபிடிச்ச காலம், அந்த அதோடு முடிஞ்சு போச்சு. இவங்க இல்லை சூனியம் வச்ச மாதிரி ஆகிட்டாங்க, அதோடு பிரிட்டன் அமெரிக்கா கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க. உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் நாம் இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளில் பெரும்பான்மை இன்னும் சொல்லாங்கன்னா 100% எல்லாத்தையுமே பேசிக்காக முதல்ல அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. எப்போது 8ஆம் நூற்றாண்டுலேயே கண்டுபிடிச்சாங்க. இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உடம்புல ரத்தம் ஓடுது, ரத்தம்னு ஒன்று ஓட்டம் இருக்குது அப்படிங்கிறது வர அவங்க தான் கண்டுபிடிச்சி சொன்னது. நம்ம ஊரில் சொல்லாங்க அதெல்லாம் எங்கள் ஊரில் நாடி பார்த்தே நாங்கள் அப்படிம்பாங்க. உங்கள் சித்த வைத்தியத்தில் நாடின்ற பேச்சே கிடையாது, இவங்களாம் திரும்ப சேர்த்துக்கிட்டே இருக்குது. வாதம் பித்தம் கபம் இந்த மூணோட பேலன்ஸ் தான் உடம்பு அப்படி உடம்பு இயங்குது அப்படிம்பாங்க. அது பிளட்டே வரலையே, வாதம்னா அது வந்து ஒரு வகையான திரவம், பித்தம்ன்றது இன்னொரு வகையான திரவம், கபம்ன்றது சளி, இதில் ரத்தமே வரலையே. சரியா, ரத்தத்தை பற்றியே பேசவே இல்லை நம்ம. அப்போ முதல்ல இருந்த சித்த வைத்தியம் வந்து தமிழர்கள் வைத்திருந்த வைத்தியம் என்னன்றது நமக்கு தெரியாது, அதுதான் விஷயமே. ஏன்னா திருவள்ளுவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு, வழி முதலாகிய மூன்று அப்படின்னு இருக்காரு. வழி முதலாகிய மூன்றுனா காற்று காற்றோடு சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு மூணு விஷயத்தை கண்டுபிடிச்சு வைத்தியம் பண்ணுறவன் தான் மருத்துவர் அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறது வந்து வாதம் பித்தம் கபம்லாம் சொல்ல, காற்று ப்ளஸ் வேறு ஏதோ ஒரு சேர்த்த ஒரு மூணு விஷயம் அப்படின்றாரு. அப்போ பழைய தமிழ் வைத்தியம்ன்றது வந்து வேறு, அது நம்ம கையில் கிடைக்கவே இல்லை, அது தேடினாலும் கிடைக்காது, கடல் இல்லையான்னு சொல்கிற மாதிரி தான். அது எங்கே போச்சுன்னே தெரியாது, இவங்க அதை பூரா நாசம் பண்ணிட்டு எங்கேயோ தூக்கி போட்டு போயிட்டாங்க. அப்புறம் இப்போ இந்த வாதம் பித்தம் கபம்லாம் எந்த காலத்தில் உள்ளே வந்ததுன்னு நமக்கு தெரியாது. இது அப்புறம் திருப்பி இங்கேருந்து கிரேக்க நாட்டுக்கு போகுது, அப்புறம் கிரேக்க நாட்டிலேருந்து திருப்பி அரேபியாவுக்கு வருது, அரேபியாவில் தான் அப்புறம் கிரேக்க நாட்டுக்கு போனவுடனே ரத்தத்தை சேர்த்துட்டாங்க அவனுங்க, 4வது ஐட்டமாக பிளட்டை சேர்த்தாங்க. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இவங்க தான் அரேபியாவில் தான் அந்த ரத்தம் வந்து ஒரே இடத்துல இல்லைப்பா, அது ஓடிக்கிட்டுருக்கு அப்படின்ற வர கண்டுபிடிக்கிறாங்க. இது மாதிரி பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இதில் இன்னொரு செய்தி என்னென்னா, நீங்கள் கேட்டிங்களே குளிக்க மாட்டாங்களா முஸ்லீம்ஸ், குளிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னு சொல்கிறாங்கன்றீங்களே. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு நாளைக்கு 3 வாட்டி குளிப்பார், அவர் காலைல குளிச்சுட்டு வருவார், அப்புறம் சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போது ஆஃபீஸ்லேயே குளிச்சுட்டு போவார், அப்புறம் நைட்டு படுக்கும்போது குளிச்சுட்டு தான் படுப்பாரான். ஏன்னா குளிச்சா தான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், தூக்கம் வரும் இல்லை வராதும்பார். இது இவங்களா பொதுமைப்படுத்துறது மாதிரி பேசி விட்டுறது. அது வந்து அந்த சென்ட்டு வந்து மதம் சார்ந்ததுன்னு இல்லை, அந்த ஒரு பழக்கம் வந்துருச்சு அவங்களுக்கு. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நான்லாம் பார்த்தேன்னா ஒரு 4-5 வகையான பர்ஃப்யூம் வச்சுருப்பேன், டெய்லி ஒன்று, இன்றைக்கி போட்டது நாளைக்கு போட்டுருக்க மாட்டேன், நாளைக்கு போட்டது நாளை கழிச்சு போட மாட்டேன்ற மாதிரி டெய்லி ஒரு பர்ஃப்யூம் போட்டுட்டு தான் ஆஃபீஸ் போவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஒய்ஃபு வந்து ஐயோ எனக்கு தலைவலிக்குது, கிட்ட வராத கிட்ட வராத என்னங்கன்னு பர்ஃப்யூம்லாம் தூக்கி போட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நான் பர்ஃப்யூமே போடுறதில்ல. இப்போ பார்த்தா என் பையன் போட்டுக்கிட்டு இருக்கிறான், அவன் பெட்ரூம்குள்ளே வந்துட்டு போனோன்னா பெட்ரூமே நாடுற மாதிரி இருக்குது, தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த வாசனை அப்படின்றதெல்லாம் ரொம்ப பர்சனலான விஷயம், அதாவது ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது. அதை விட விஞ்ஞானபூர்வமாக இன்னொரு செய்தி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா, ரோஸ் மோந்து பார்த்தா ஒரு வாசனை வருது இல்லை, அது எனக்கும் உனக்கும் ஒரே வாசனை வராது. நம்ம உனக்கு வர்ற வாசனை வேறையாக இருக்கும், எனக்கு வர்ற வாசனை வேறையாக இருக்கும், அவருக்கு வர்ற வாசனை வேறையாக இருக்கும். எதனால அது மாதிரி? எதனாலனா அதுதான் நம்மளோட உடல் அமைப்பு, நம்மளால் அதனால தான் வாசனையை வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியல, வாசனையாக ரெப்ளிகேட் பண்ண முடியல. மல்லிகைப்பூ சில பேருக்கு பிடிக்கும், ஆனால் மல்லிகைப்பூ சென்ட் எனக்கு பிடிக்காதும்பாங்க. ஏன் மல்லிகைப்பூவோட வாசனையில் அது இல்லை அவரை பொறுத்தவரை.
அவரை பொறுத்தவரை மல்லிகைப்பூன்ற வாசனை வந்து அவர் மைண்ட் அவருக்கு ஒன்று சொல்லியிருக்கோம், இதுதான் மல்லிகைப்பூ வாசனை அப்படின்னு. சரியா? ஆனால் இவன் சென்டாக கொண்டு வரும்போது என்ன இது, அந்த வாசனை மேட்ச் ஆகலை. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அப்பா முள்ளங்கி சாம்பார் என்னமா மணக்குது அப்படிம்பாங்க. இன்னொருத்தன் என்ன சொல்லுவான், எப்பா இந்த முள்ளங்கி ஏம்பா பிடிங்க இப்படி சாம்பாரே நாருது அப்படிம்பாங்க. ஸோ இந்த வாசனை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறும். இது வந்து அங்கே அவர்கள் வாசனை திரவியங்களை பூசிக்கிறத பார்த்துட்டு இவங்களும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஏன் பூசிக்கிறாங்க, அவங்க ஏன் பூசிக்கிறாங்கன்னா அவங்க ஊரில் தண்ணி கிடையாதுயா. அதுவும் போக அந்த காலத்தில் இருந்த வியாபாரம் வந்து பயணம் சார்ந்தது, அதுவும் ஒரு பாலைவன பிரதேசம். அப்போ பாலைவன பிரதேசங்களில் வந்து ஒயாசிஸ்ன்னு சொல்லுவாங்க, பாலைவன சோலை அப்படின்னு. எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணி இருக்கும், அதை சுற்றி கொஞ்சம் மரங்கள்லாம் இருக்கும், அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம், அந்த தண்ணியை எடுத்துக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அங்கே இப்போ அந்த முகமது நபியோட சண்டைகள்லேயே பார்த்திங்கன்னா முதல் வேலை என்னென்னா அங்கே இருக்க கிணறுலாம் மூடிடுவாங்க. கிணத்து மூடிட்டு அப்போ எதிரி படம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி அந்த தண்ணி இப்போ பிரச்சனை இருக்கிறதுனாலே குளிக்க முடியாது, தினசரியெலாம் குளிச்சுட்டு இருக்க முடியாது. நகரத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் நிதானமாக குளிச்சு கிழிச்சு போக முடியும். அப்போ மற்ற நேரத்தில் வெயில் புழுதி பாலைவனத்தில் திடீர்னு சாண்ட் ஸ்ட்ராம் அப்படிம்பாங்க. பல பேர் ஆடு ஜீவிதம் படம் பார்த்துருப்பாங்க. ஆமாம், ஆடு ஜீவிதமே பார்த்துருப்பாங்க. அது ஒரு கன்றாவியான படம் அது, அதை பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். அப்போது அந்த மாதிரி நேரங்களில் பயன்படுத்த தொடங்க, பிறகு அதுவே வந்து ஸ்டேட்டஸ் சிம்பிளாகவும் மாற இப்படி தான் வருது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அரபு தேசத்திலிருந்து வரக்கூடிய பர்ஃப்யூமுக்கும் ஐரோப்பிய நாட்டிலேருந்து வர பர்ஃப்யூமுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா இதெல்லாம் ஆயில் பேஸ்டாக இருக்கும். இது அரபு தேசம், அரபு தேசத்துலேருந்து வர பர்ஃப்யூம் பூரா ஆயில் பேஸாக இருக்கும். எதனால்னா சாராயம் தடை செய்யப்பட்டது, ஹராம், அதை பயன்படுத்தக்கூடாது. அதுக்காக முஸ்லீம்ஸ்லாம் குடிக்காமல் இருக்கிறாங்களா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. எல்லாம் நிறைய பேர் குடிப்பாங்க. அதுலேயும் முகலாயர்கள் மாதிரி குடித்து அழிஞ்சவங்கெல்லாம் யாருமே கிடையாது. ஜஹாங்கீர்லாம் காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலையே வாய் கொப்பளிக்கிறதே வந்து சாராயத்தில் தான் கொப்பளிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்லியே பீரில் ஊற்றி தான் சாப்பிடுறது. அப்படி கூட கிடையாது. இவர் என்ன பண்ணுவாராம், காலையிலேருந்து குடிச்சிட்டே இருப்பாராம், சாயங்காலம் ஆவாக போதை ஏறலன்ட்டு அபின் எடுத்துட்டு அபினை உருட்டி ஊட்டி வச்சுருப்பாங்களாம். அதில் ரெண்டு உருண்டை எடுத்து போட்டு சரக்கில் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிப்பாராம், அப்போ தான் போதை ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு பிரபல திரைப்பட நடிகரை பற்றி சொல்லும்போதும் ஒரு கேமராமேன் கிட்ட சொல்லியிருந்தார், அவர் தலைவர் எப்பவுமே சரக்கில் தான் இருப்பார், அவர் சரக்கில் இருக்காரா இல்லையான்னு நமக்கே தெரியாது, ஏன்னா அவர் காலையிலேருந்து குடிச்சிக்கிட்டே தான் இருப்பார். சாயங்காலத்தில் படுக்க போகணுமே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னு சொல்லிட்டு சாராயம் வேண்டிய ஒரு சொல்லி குடிப்பார் அப்படின்னு அவர் நடிகரை பற்றி சொன்னார். அவர் பேரெலாம் நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டாம். ஸோ இப்போ அங்கே வந்து தண்ணி பிரச்சனைன்னு முதல்ல இருக்குது. அந்த தண்ணி பிரச்சனையால் தான் வந்து பல விஷயங்களை இவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்டர் டிஸ்பென்சர், ஒரு மயில் மாதிரி ஒன்று இருக்கும், அதோட வாழை பிடிச்சி இழுத்தீங்கன்னா முன்னாடி ஒரு பேசின் இருக்கும், அந்த பேசின் ஃபுல்லாக தண்ணி ரொம்பிடும். உடனே நீங்கள் கையெல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம், மூஞ்செல்லாம் கழுவிக்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அங்கே இருந்த பழக்கத்தை இங்கே மறுபடியும் இங்கேயும் கொண்டாந்துட்டாங்க. அதுக்காக எல்லோரும் அங்கே அப்படி தான் பண்ணுறாங்கன்னு இல்லை, சில மசூதிகளையும் நான் பார்த்துருக்குறேன், வெளியே ஒரு பெரிய தொட்டிலே தண்ணி வச்சுருப்பாங்க, போய் எல்லோரும் ஊற்றி ஊற்றி காலெலாம் கழுவிட்டுலாம் போவாங்க. அங்கே வந்து அப்படிலாம் வாட்டர் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ், அவ்வளோலாம் செலவு பண்ண முடியாது. அதனால் அந்த தொழுகை நேரத்தில் அவர் வந்து சொல்லியிருக்காரு, சுத்தமாக போய் தொழுகையை பண்ணுங்க அப்படின்னு. அதனால் மூஞ்செல்லாம் மூஞ்சி மட்டும் கையெல்லாம் காலெல்லாம் மட்டும் கழுவிட்டு, இல்லைனா நம்ம ஊர் மாதிரி தண்ணி நிறையா இருந்தால் சொல்லியிருப்பார், எல்லாம் 5 மணிக்கே எழுந்திரிச்சு 4:30 மணிக்கு குளிச்சுட்டு அப்புறம் தான் நான் வரணும்னு சொல்லியிருப்பார். அங்கே தண்ணி போய் கிடையாதுன்றதுனால அந்த பழக்கத்தில் அவங்க போட ஆரம்பித்த அந்த பர்ஃப்யூமை இங்கே சில இஸ்லாமியர்களும் சில பேர் பயன்படுத்துகிறாங்க. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பயன்படுத்துகிறாங்க. அத்தர் அதெல்லாம் அந்த இது எனக்கு இந்த அத்தர் வாசனைலாம் பிடிக்கவே பிடிக்காது. அந்த அத்தை ஸ்மெல் வந்தாலே அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கும், தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கும். அதான் நான் சொன்னேன், வாசனை என்பது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட அனுபவமாக இருக்கும். நான் மல்லிகைப்பூ மோந்து பார்க்கும்போது என்ன வாசனை வந்துச்சோ அதே வாசனை உனக்கு வராது. இப்போ அந்த வணிக தொடர்பு அதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு, இப்போ இங்கே இருக்கவங்களே வந்து அந்த டேட்ஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி எத்தனை வந்து விற்கிறாங்க, இந்த வாசனை திரவியங்களையும் விற்கிறாங்க. ஆனால் வரலாற்றில் பின்னோக்கி போகும்போது வணிகத்தில் வந்து இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து உலகத்தோடு உலகத்தினுடைய அனைத்து பகுதியிலுமே தொடர்புகள் வச்சுருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் இது ஒரு அரசியலாக எடுத்துகிட்டு போனோன்னா, இப்போ இங்கே இருக்கிற பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு இவர்களுடைய வணிக வெற்றி தான் வந்து முக்கியமான பிரச்சனையாகவும் பார்க்கப்படுகிறது. அதனால தான் இந்துக்கள் வெர்சஸ் முஸ்லீம்னு ஒன்று, இப்போது வாக்கரசியல்னு ஒரு பக்கம் இருக்கும்போது
இந்த இது இதை சார்ந்த ஒரு பேசு பொருளாக இருக்குது. இந்த வணிக தொடர்பை எப்படி அவங்க இந்த வணிக தொடர்பு பலகாலமாகவே அங்கே இருக்குன்றது ஒரு விஷயம் இருந்தாலும் அதுக்கு முக்கிய காரணம் வந்து கடல் வழியை வந்து நமக்கு மேக்சிமம் செங்கடல் வரை தான் போக முடியும். செங்கடலில் போனீங்கன்னா எகிப்தில் வந்து முடிஞ்சிடும் அது. அதுக்கப்புறம் நிலப்பரப்பு தான். ஸோ கப்பலை தூக்கி ஒரு வண்டி மேலே ஏற்றி கொண்டு போய் அடுத்த பக்கம் இறக்கி விட்டுலாம் போக முடியாது. ஸோ இந்த பயணங்களை வந்து என்ன பண்ண முடியும், இப்போ இந்தியாவிலேருந்து வரவங்கலாம் அரபு தேசத்தோடு ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. கிரேக்க நாட்டிலேருந்து வரவங்கலாம் அதாவது ஐரோப்பிய நாடுகள் வரவன் பூரா எங்கே வர அதிகபட்சம் வருவான், ஈஜிப்ட் வர வருவான், அதோடு அவன் திரும்பி போயிடுவான், இந்த பக்கம் வர முடியாது. அப்போ இந்த அதே மாதிரி சீனாவிலேருந்து வந்தாலும் தரை வழியாக ஒரு வழி இருக்குது, ஆனால் அது ரொம்ப ஆபத்தான வழின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நடு வர்றது பூரா பாலைவனத்தில் வரணும், அதுக்கப்புறம் இமயமலை பனிப்பிரதேச வழியாக போகணும், அதை தாண்டி போனீங்கன்னா அதுக்கப்புறம் சைனா பார்டருக்கு போய் போகணுன்ற மாதிரி அது ஒரு பெரிய ரூட்டு. ஆனால் அது பேர் சில்க் ரூட்டுன்னு தான் பேர், ஆப்கானிஸ்தான் வழியாக போகும் அது. அப்போ இந்த எந்த வழியாக நீங்கள் கிழக்கும் மேற்கும் சந்திக்கணும்னாலும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த அரபு நாடுகளை தாண்டாமல் நீங்கள் போகவே முடியாது. அப்போது ஒன்று அவன் வந்து உங்கள்கிட்ட கொள்ளையடிச்சு போயிடலாம், இல்லைன்னா என்கிட்ட கூட நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கிக்கலாம். ஸோ நாள் பட என்ன ஆகிடும், நம்மளே கொண்டு போய் விற்று தான் என்ன பண்ண போகிறோம், இவன் கொடுத்துட்டு வர்ற காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. அப்போ இவன் தான் வாங்கி கொண்டு போய் இன்னொருத்தட்ட விற்று இப்படியே வணிகங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த உலகத்தின் மொத்த இடத்துக்கும் அந்த வணிக தொடர்புன்றது 1498 வரை அரபு தேசத்தை நம்பி தான் இருந்தது எல்லா வணிகமும். ஏன்னா 1498 தான் வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு கடல் வழியாக வந்துட்டார், கடல் வழியாக எப்படி வந்து வர்றதுன்னு வழியை கண்டுபிடிச்சார். அதுக்கு முன்னாடியும் வந்தாங்க, ஆனால் அவங்க கிளம்புற டைம் தப்பாக இருக்கும், கரெக்டாக ஆப்பிரிக்காவோட முனையில் வந்து புயலில் மாட்டிப்பாங்க. இவர் கொஞ்சம் லேட்டாக கிளம்புனார், எதேச்சியாக லேட் ஆகிப்போச்சு, ஆனால் இவருக்கு வந்த டைம் கரெக்ட் ஆகிடுச்சு, வந்து திரும்பி உள்ளே வந்துட்டார். அதுக்கப்புறம் இவர் கிளம்புன டைம்லேயே நம்மளும் கிளம்பலான்ற மாதிரி எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரபு தேசத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய வணிகம்ன்றது இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் இங்கே பாஜக பண்ணுற வேலையெல்லாம் ரொம்ப அநியாயத்துக்கு பண்ணுற கூத்து. இந்தியாவில் நம்பர் ஒன் பீஃப் எக்ஸ்போர்ட் கம்பெனி யாருக்கு தெரியுமா, ரெண்டு குஜராத்தியோடது. ஆனால் கம்பெனிக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க தெரியுமா, அல் கரீம். அல் கரீமா அல் கபீரோ ஏதோ ஒரு பேர், சரியாக ஞாபகம் இல்லை. பேர் வந்து கம்பெனிக்கு பேர் வந்து முஸ்லீம் பேர் வச்சுருக்காங்க, வச்சுட்டு முஸ்லீம் நாட்டுக்கு தான் வந்து பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, முஸ்லீம் நாட்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அமெரிக்காக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது இது வந்து இவர்கள் செய்வதெல்லாம் வந்து சந்தர்ப்பவாதமாக செய்யக்கூடியது. முதல்ல எந்த விஷயத்தையும் பொதுமைப்படுத்துறதுன்றது தப்பு. அப்போ இந்துக்கள் பூராமே தீவிரவாதின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்களா, தம்பி கூட தான் இந்து, அதுக்காக அவர் இந்துத்துவாதி, அவர் பாஜகக்காரர், அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா, முடியாது இல்லை. அதே மாதிரி தான் எந்த யாரையும் மதத்தின் பெயரால் அடையாளப்படுத்தி பொதுமைப்படுத்துறதுன்றது வந்து முட்டாள்தனமான விஷயம். ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட பழக்கங்கள், சூழ்நிலைகள், வளர்ந்த விதங்கள், பொருளாதார ஆதாரங்கள் இதெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏன் இப்படி இருக்காங்க. இன்னொன்று எனக்கு தெரிஞ்ச ஒரு முஸ்லீம் ஃபேமிலி இருக்குங்க, வீட்டில் எல்லாருமே இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. வீட்டுக்குள்ளேயேங்க அப்பா ஹஸ்பண்டு ஒய்ஃபு பிள்ளை கூட எல்லாருமே பேசுறது வீட்டில் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு முஸ்லீம் இருக்காரு, அவர் வந்து வேலை செஞ்சால் சம்பளம் தர மாட்டார். வேலை செஞ்சால் சம்பளமே தர மாட்டாரா, அந்த போதிரியா, சரி சரி. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, அவ்வளோதான் விஷயமே தவிர இது அவர் நம்ம முஸ்லீம்னு சொல்ல, அவர் ஒரு முதலாளி அவ்வளோதான். அப்படி சொல்லுங்கள், அவர் அவர் முஸ்லீம்ன்றதுக்காக இல்லை, அவர் யாருக்குமே கொடுக்க மாட்டார் அப்படி என்ன சொல்லுங்கள். சரியா, சில கம்பெனிலாம் இருக்குது யார் போனாலும் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி கம்பெனியில் நானும் சிக்கியிருக்கேன் ஆரம்ப காலத்துலலாம். அப்புறம் தான் தெரிஞ்சுக்கோம் இந்த கம்பெனிலாம் போகவே கூடாது உள்ளே அப்படின்றது, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கணிப்பு வந்துடும் வச்சிங்களா. ஸோ பொதுமைப்படுத்துவது அப்படிங்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம், அதை செய்யவே கூடாது. அது இன்னொரு முஸ்லீம் ஒருத்தர் இருக்காருங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அவங்க வீட்டில் எல்லோரும் திட்டுவாங்க, ஏன்டா இப்படி இருக்கிற சாப்பிட்றா சாப்பிட்றவங்க, நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன். அது மாதிரி தான் இன்னொன்று சொல்லியிருந்தது என்னென்னா, முஸ்லீம் நான் உருது பேசுவாங்க வீட்டில், நம்ம இந்த ஹிந்தி தெரியாது போடான்னு இருந்தது இல்லை, அந்த டைமில் நான் ஒரு மீம் போட்டிருந்தேன், பதிலுக்கு வந்து இவங்க சங்கி குரூப் சொன்னாங்க உருது தெரியாது போடா
அடிக்கும் போட்டாங்க. அதுக்கு தான் இப்போ அதை போட்டு கீழே யச்சிராஜான்னு நினைக்கிறேன், அந்த படத்தை போட்டு கீழே போட்டிருந்தேன். நம்ம தமிழ்நாட்டு பாய் எனக்கே தெரியாது போடா அந்த மாதிரி. நம்ம ஊரில் உருதுலாம் தெரியாத முஸ்லீம்ஸும் நிறைய இருக்காங்க. இந்த புதுமைப்படுத்துறதுன்ற ஒரு சிந்தனை மட்டும்தான் வரக்கூடாது. நீங்கள் சென்ட்ரல் ஆரம்பித்து நம்ம எல்லா இடமும் வந்து சேர்ந்துட்டோம் கடைசியாக. அமீருக்கும் சீமானுக்கும் பிரச்சனை வந்ததே அதுதானே, உருது உருது பேசுகிற தமிழனாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுப்போம் அப்படின்ற மாதிரி நீ என்னடா ஏற்றுக்கிட்டோம்னா அவர் வெளியே வந்தார். பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கோம். இதில் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா, இவங்க அதை பண்ணுவாங்க அப்படின்னு யாரையும் பொதுமைப்படுத்தக்கூடாது. அந்த விஷயந்தான், அது மதமாக இருந்தாலும் சரி, சாதியாக இருந்தாலும் சரி, பாலினமாக இருந்தாலும் சரி, அப்படி தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு வந்து நிற்க ரொம்ப நன்றி. நன்றி.